ஸ்ரீ ராகவேந்திரரின் ரெண்டு அவதாரங்களை கண்ட ஸ்ரீ விஜயேந்திரர் ஒரே சமயத்தில் இரண்டு கலைகளை நிகழ்த்திய அற்புதம். ஸ்ரீ விஜயேந்திரர் அடுத்தவர் மனத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட சொல்பவராயிற்றே. அவரது ஸ்ரீமனத்திலேயே இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்றால் நம்மால் ஜீரணிக்க முடியவில்லையே. என்ன செய்வது, வெளியூரில் இருந்து வந்த எல்லோரையும் ஜெயித்து கொண்டிருந்தார். ஆனால் உள்ளே என்ன நடக்கிறது என்று அறியாது இருந்தது வியப்பாக இருக்கிறது என்று ஒருவர் கண் கலங்கினார். அப்படியெல்லாம் இருக்காது, இதன் மூலமும் ஏதேனும் ஒரு சாகசத்தை ஸ்ரீ விஜயேந்திரர் நிகழ்த்தி காட்டுவார். எல்லோரும் அதற்காகத்தான் ஸ்ரீமடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், நாமும் போவோம். இன்னொருவருடன் போட்டி என்றால் பார்ப்பதற்கு குஷியாக இருக்கும். ஸ்ரீ விஜயேந்திரரே வருத்தத்தில் இருக்கும் போது நமக்கு என்ன பரவசம் வந்துவிட போகிறது? அப்படியெல்லாம் இல்லை, ஸ்ரீமடத்தில் ஏதோ ஒரு விசேஷம் நடக்க இருக்கிறது. வாருங்கள், போவோம். இப்படியாக ஆங்காங்கே பேசியபடி மக்கள் திரள் திரளாக ஸ்ரீமடத்திற்கு சென்ற வண்ணம் இருந்தனர். அவர்களில் ஒருவராக கவலை தோய்ந்த முகத்துடன் அப்பைய தீட்சிதரும் ஸ்ரீ விஜயேந்திரரை காண சென்று கொண்டிருந்தார். ஸ்ரீமடத்தில் வழக்கமான பூஜைகள் முடிந்து மதியத்திற்கு மேல் சீடர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் ஸ்ரீ விஜயேந்திரர். அப்போது ஸ்ரீ சுவாமிகளை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தூரமாக நின்ற அப்பைய தீட்சிதரை அமருமாறு சைகை செய்தார் ஸ்ரீ விஜயேந்திரர். பாடம் முடிந்ததும் சற்றைக்கெல்லாம் அருகில் வர சொன்னார். சுவாமிஜி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜம்தானா? ஆமாம். அப்படி இருந்தும் சர்வ சாதாரணமாக சிஷ்யர்களுக்கு எப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்க முடிகிறது? சந்நியாசிகளுக்கு சுகதுக்கம் என்பதெல்லாம் கிடையாதல்லவா? நானும் சாஸ்திரம் அறிந்தவன்தான். ஆனாலும் ஒரு நாளா இரு நாளா பல வருடங்களாக தங்கள் உழைத்து உழைத்து குழைத்து குழைத்து ஸ்ரீமடத்து வேலைகள் எதிலும் குறை வைக்காது கிடைத்த நேரங்களில் உருவாக்கிய பொக்கிஷங்கள் ஆயிற்றே அவை. பொக்கிஷங்கள் என்பதனால்தான் கழுவு போய்விட்டதோ என்னவோ. இந்த நிலையிலும் கூட என்னிடம் தங்களின் ஹாஸ்யம் குறையவில்லையே சுவாமி. யார் அந்த படு பாதக செயலை செய்திருப்பார்கள்? எப்படி அவர்களுக்கு மனசு வந்தது? பரவாயில்லை, விட்டுவிடுவோம். அதெப்படி சுவாமிஜி, கிரந்தங்களை படைப்பதே மிக அரிதான செயல். அதிலும் தங்களை போன்றவர்களின் உயரிய கிரந்தங்கள் என்றால் சாமானியமா? உயரிய கிரந்தம் என்று ஒப்புக்கொண்டதற்கு சந்தோஷம். நீங்களே ஒப்புக்கொண்டு விட்டால் எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள். அதெல்லாம் சரி, நீங்கள் ஸ்ரீமடத்தில் நடந்த செயலுக்காக வருந்துகிறீர்களா அல்லது எனக்காக வருந்துகிறீர்களா? என்ன சுவாமிஜி இப்படி கேட்டுவிட்டீர்கள்? தாங்கள் ஒவ்வொரு கிரந்தத்தையும் படைப்பதற்கு எவ்வளவு அவகாசம் எடுத்திருப்பீர்கள்? அவை எல்லாவற்றையும் யாரோ ஒருவன் அல்லது யாரோ சிலர் க்ஷண நேரத்தில் களவாடி விட்டனரே. நானும் ஒரு கிரந்தக்காரன் என்ற முறையில் வருத்தம் இருக்காதா? உண்மையில் உங்களுக்கு இதில் சந்தோஷம்தானே இருக்க வேண்டும். உங்கள் கிரந்தங்களுக்கு பதில் சொல்லும் கிரந்தங்கள் களவு போய்விட்டதென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தானே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீ விஜயேந்திரர் நகைத்ததும், தங்களை தவிர வேறு யார் என்னை உரிமையோடு கலந்து கடிந்து கொள்ளவும் ஹாஸ்யம் செய்யவும் முடியும்? யான் பெற்ற பெரும் பாக்கியம் இது. சகல கலா வல்லவரான என் மூலமே ஒரு கலையை நிரூபித்தவருமான தாங்கள் என் மீது இவ்வளவு அனுகிரகம் செய்வதற்கு நான் செய்த பூர்வ ஜென்ம பலன்தான் காரணமாக இருக்க வேண்டும். அந்த கலையை இப்போது இதற்கும் உபயோகப்படுத்தக்கூடாதா? அப்பைய தீட்சிதரின் மூலம் ஒரு கலை நிரூபணமானது என்று சென்ற அத்தியாயத்திலும் பார்த்தோம். இப்போதும் அப்பைய தீட்சிதர் சொன்னதையும் பார்த்தோம். அப்படி என்ன நிகழ்ந்தது? அப்பைய தீட்சிதர் தனது செயல் எதையோ சொல்ல வந்தார். அதற்கு விடையளிக்கும் வண்ணம் ஸ்ரீ விஜயேந்திரர் ஒரு ஓலைச்சுவடியை தந்து படிக்க சொன்னதும் அதை படித்ததும் அதிர்ந்தார் வியந்தார் என்றிருந்ததல்லவா? ஆம், அப்பைய தீட்சிதர் பல நாட்கள் சிந்தித்து சிந்தித்து ஒரு கிரந்தத்தை உருவாக்கியிருந்தார். அதற்கு யாராலுமே பதிலளிக்க முடியாது என்ற எண்ணம் கொண்டிருந்தார். அந்த எண்ணத்தோடு ஸ்ரீமடத்திற்கு வந்தபோது ஸ்ரீ விஜயேந்திரர் ஒரு ஓலைச்சுவடியை தந்தபோது தான் ரகசியமாக எழுதியிருந்த அந்த கிரந்தத்திற்கு ஆணித்தரமாக பதிலளிப்பது போல் இருந்தது ஸ்ரீ விஜயேந்திரரின் கிரந்தம். எழுதி முடித்து வெளியில் யாருக்கும் தெரியாத போது அதில் உள்ளதற்கு எப்படி ஸ்ரீ விஜயேந்திரரால் பதிலளிக்க முடிந்தது என்று அப்பைய தீட்சிதர் வியந்தபோது சுவாமிகளே அதற்கு பதில் உரைத்தார். தீட்சிதர்வால், இதுவும் 64 கலைகளில் ஒன்றுதான். தாங்கள் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்தேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் நேருக்கு நேர் வாதிடுவீர்கள். ஆனால் கடந்த சில நாட்களாக எதையுமே பேசவில்லை.
அதனால் ஆகர்ஷண கலையை உபயோகித்து தாங்கள் எழுதி முடித்திருந்த கிரந்தத்தை ஸ்ரீமடத்திற்கு வரவழைத்து அதில் உள்ளதற்கு பதில் கிரந்தம் எழுதி தங்கள் கிரந்தத்தை மீண்டும் அதே இடத்தில் திருப்பி வைத்தேன் என்றதும் அப்பைய தீட்சிதர் ஸ்ரீ விஜயேந்திரரை நமஸ்கரித்து உணர்ச்சி ததும்ப நின்றார். ஆகர்ஷணம் என்றால் இழுப்பது, வரவழைப்பது என்று பொருள். தன ஆகர்ஷண யந்திரம் என்றால் தனத்தை, அதாவது செல்வத்தை தான் இருக்கும் இடத்திற்கு இழுத்து வரக்கூடிய யந்திரம் என்பதாய் நம்மில் பலரும் அதை பூஜை அறையில் வியாபார கேந்திரங்களில் வைத்திருப்பதை பார்க்கிறோம். இங்கே அப்பைய தீட்சிதரின் கிரந்தத்தை ஆகர்ஷணம் செய்து அதோடு விட்டிருந்தால் அது சாதாரண கலை. ஆனால் ஸ்ரீ விஜயேந்திரர் அந்த கிரந்தத்தை ஆகர்ஷணம் செய்து மீண்டும் அதே இடத்தில் இருக்குமாறு செய்ததுதான் சுவாமிகளின் தனிப்பட்ட மகத்துவம். அதனால்தான் தற்போது ஸ்ரீ சுவாமிகளின் கிரந்தங்கள் அனைத்தும் களவு போனதால் மீண்டும் அதே கலையை உபயோகித்து தொலைந்ததை திரும்ப வர செய்யலாகாதா என்று வினவினார் ஸ்ரீ அப்பைய தீட்சிதர். தீட்சிதரே, கிரந்தங்கள் தான் தொலைந்து விட்டனவே தவிர அதில் உள்ளவையெல்லாம் என் மனத்திலிருந்து தொலையவில்லையே. மீண்டும் அவற்றை என்னால் படைத்திட இயலுமே. தாங்கள் ஏன் இதற்காக இவ்வளவு வருத்தப்படுகிறீர்கள்? சுவாமிஜி, வெளியில் பாருங்கள் எவ்வளவு கூட்டம் என்று. களவு போனதை கேள்விப்பட்டு எவ்வளவு பேர் திரண்டிருக்கிறார்கள் பாருங்கள். தாங்களும் அவர்களின் எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது சுவாமிஜி. ஆமாம், களவு போன கிரந்தங்களை நான் திரும்ப செய்வதை பார்க்க வேண்டும். உங்கள் கிரந்தத்தை எப்படி எடுத்து வர செய்தேன் என்பதை நேரில் காண வேண்டும். இதுதானே உங்கள் எண்ணம், உண்மையா இல்லையா? உண்மைதான் சுவாமிஜி. மனத்தில் அந்த ஆசையும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த இடத்தில் தான் இருக்கிறது என்பதை திடமாக அறிந்து அதை எடுத்து வர செய்வது சுலபம். ஆனால் எங்கிருக்கிறது என்பது தெரியாமல் அதை ஆகர்ஷண கலையின் மூலம் மட்டும் எடுத்து வருதல் இயலாது. அப்படியானால் எங்களால் தங்கள் கிரந்தங்களை மீண்டும் பார்க்க இயலாதா? அதுதான் முன்பே சொன்னேனே, என் மனத்தில் இருக்கிறது மீண்டும் எழுதலாம் என்று. அதில்லை சுவாமிஜி, தொலைந்த கிரந்தங்களை வரவழைக்க தங்கள் சக்தியை உபயோகிக்க வேண்டும். என் சக்தி என்ன இருக்கிறது? எல்லாம் அந்த ஸ்ரீஹரி தந்த சக்தி. கலைகளை படைத்தவனும் அதை அறிய வைத்தவனும் அவன்தான். நான் அறியாத ஆகர்ஷண கலையை என் கிரந்தத்தை வரவழைத்ததன் மூலம் நிகழ்த்தியிருக்கிறீர்கள். அதை நான் நேரில் காண வேண்டும். இங்குள்ள நூற்றுக்கணக்கான மக்களைப் போல் நானும் ஆவலாக இருக்கிறேன். அதற்கு தாங்கள் அறியாத இன்னொரு கலையை பிரயோகிக்க வேண்டும். அதற்கு விசர்ஜன வித்தை என்று பெயர். இதோ அதை பிரயோகிக்கிறேன் என்று கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து மந்திரங்களை தனக்குள்ளேயே உச்சரித்து கொண்டிருந்தார் ஸ்ரீ விஜயேந்திரர். அங்கே ஒரு அசாத்திய நிசப்தம் நிலவியது. ஸ்ரீ விஜயேந்திரரையும் சுற்று வட்டாரத்தையும் திரும்ப திரும்ப பார்த்தவாறு இருந்தனர் ஜனங்கள். அப்பைய தீட்சிதருக்கு இருப்பு கொள்ளவில்லை. சுற்றுமுற்றும் தலையை திருப்பிய வண்ணம் இருந்தார். அப்போது சற்று தூரத்திலே ஒரு பிரகாசம் தெரிந்தது. மெல்ல மெல்ல அந்த பிரகாசம் அருகில் வர வர அது ஒரு பெட்டி என்பது புலப்பட்டதும் அங்கிருந்தோரெல்லாம் ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிஜி கி ஜெய் என்று கோஷமிட்டனர். ஸ்ரீ விஜயேந்திரரும் அப்போதுதான் விழிகளை திறந்து பார்த்தார். அந்த பெட்டி, கிரந்தங்கள் வைத்திருந்த அதே பெட்டி, பவ்யமாக ஸ்ரீ விஜயேந்திரரின் முன் வந்து நின்றது. உள்ளே எல்லாம் இருக்கிறதா என்று பாருங்களப்பா என்று சிஷ்யர்களை நோக்கி சொல்லி அப்படியே அப்பைய தீட்சிதரை பார்த்தார். தீட்சிதர் நெகிழ்ந்து போனார். எல்லாம் இருக்கிறது சுவாமி, எல்லா கிரந்தங்களும் அப்படியே இருக்கின்றன சுவாமி. தீட்சிதர்வால் ஆகர்ஷண கலை, விசர்ஜன வித்யை இரண்டின் மூலமும் தங்களின் கிரந்தத்தை எடுத்து வந்து அதற்கு பதில் எழுதி மீண்டும் எடுத்த இடத்திலே எப்படி வைத்திருப்பேன் என்பதை எமது கிரந்தங்களை வரவழைத்ததன் மூலம் தெரிந்து கொண்டீர்கள். இந்த இரண்டு கலைகளையும் தங்களை விட்டால் வேறு யார் மூலம் எம்மால் நிறைவேற்றியிருக்க இயலும்? சுவாமி, சுவாமி, பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்கின்றீர்கள். இதற்கெல்லாம் நான் தகுதியானவன்தானா என்றும் தோன்றுகிறது. 62 கலைகளில் தாங்களும் வல்லவர்தானே. அப்படி வல்லமை பொருந்தியவர் முன்னே மற்ற இரண்டு கலைகளை சாதித்து காட்ட ஸ்ரீஹரி ஒரு சந்தர்ப்பம் தந்ததை எண்ணி நானும் மகிழ்கிறேன். எல்லாம் சரி சுவாமி, தங்களின் கிரந்தங்கள் 104 கிடைத்து விட்டாலும் அவற்றை களவாடியவர்களே இந்த சபையின் முன் நிறுத்த வேண்டும், தண்டிக்க வேண்டும். கிரந்தங்கள் கிடைத்து விட்டதல்லவா? 2 கலைகளை கண்டீரல்லவா? அது போதும். களவாடியவர்கள் இப்போது ஊருக்கு வெளியே எல்லையை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இனியாவது அவர்கள் காலம் நல்லபடியாக ஓடட்டும். சுவாமிகள் யாரைத்தான் தண்டித்திருக்கிறீர்கள்?
தவறிழைத்தவனுக்கும் அனுகிரகம்தான் என்று அப்பைய தீட்சிதர் நெகிழ்ச்சியோடு கூற வந்திருந்த அனைவருக்கும் பல மந்திராட்சத்தை தந்து ஆசி தந்தார் ஸ்ரீ விஜயேந்திரர். ஸ்ரீ ராகவேந்திரரின் இரண்டு அவதாரங்களை கண்டவர் ஸ்ரீ விஜயேந்திரர் என்பதை இரண்டாம் பாகத்தில் எழுதியிருந்தேன் அல்லவா. இப்போது ஒரே சமயத்தில் இரண்டு கலைகளை நிகழ்த்தியும் அற்புதம் படைத்துள்ளார். ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் முந்தைய பாகங்களில் பல இடங்களில் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு வந்த அசாத்திய சக்தி எல்லாம் கிருத யுகத்தில் இருந்து தன் முன்னோர்களிடமிருந்து ஸ்ரீமன் மத்வாச்சாரியரின் பரம்பரையில் வந்தோரிடமிருந்து வந்துள்ளது என குறிப்பிட்டிருந்தேன். ஸ்ரீஹரியின் அனுகிரகம்தான் அது அனைத்திற்கும் காரணம் என்றும் எழுதியிருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திரர் குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் ஒவ்வொரு பாகத்திலும் ஓரிரு அத்தியாயங்களை சுருக்கமாக எழுதி வந்தாலும் மிகவும் விஸ்தாரமாய் ஸ்ரீ விஜயேந்திரர் குறித்து எழுத வேண்டும் என்கின்ற என் அபிலாஷையை நிறைவேற்றி வைத்தவர் எந்தை குருராஜர் ஸ்ரீ குரு சார்வபௌமர் ஸ்ரீ ராகவேந்திரர். மந்திராலய ஸ்ரீ ராகவேந்திர மடத்திலிருந்து கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் ஸ்ரீ குரு சார்வபௌம என்னும் மாத இதழ் ஸ்ரீ ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தரை ஸ்தாபகராக கொண்டு வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் ஸ்ரீ சுஷுமீந்திரரின் ஆணைப்படி ஸ்ரீ சுவாமிகளின் ஆப்த காரியதரிசியான ராஜா ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியரை முதன்மை ஆசிரியராக கொண்டு ஸ்ரீ சுஜயேந்திரரின் பூர்வாசிரம பேரரும் நமது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களுக்கு பேர் உபகாரம் செய்து வருபவருமான திரு சி கே வெங்கடேஷ் அவர்களை நிர்வாக ஆசிரியராக கொண்டு தமிழில் ஸ்ரீ குரு சார்வபௌம 2004 ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனை என்று வெளியாகி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்ரீ குரு சார்வபௌம இதழில் ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் என்னும் ஆய்வு தொடரை நான் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்ட தொடரை என்னை எழுதுமாறு பணித்த போது ஸ்ரீ விஜயேந்திரரும் ஸ்ரீ குருராஜரும் என்னை பரிபூர்ணமாக அனுகிரகித்ததாக உணர்ந்தேன். இப்போது நாம் கண்ட இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஸ்ரீ குரு சார்வபௌமவில் இன்னும் விஸ்தாரமாக இருக்கும். ஸ்ரீ ராகவேந்திரரை குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் விஸ்தாரமாக வருவதைப் போன்று ஸ்ரீ விஜயேந்திர விஜயத்தில் ஸ்ரீ விஜயேந்திரரை அணு அணுவாய் அனுபவித்து எழுதி வருகிறேன். கன்னடம், தெலுங்கு, தமிழை தொடர்ந்து சம்ஸ்கிருதம், மராட்டி, ஹிந்தி, ஆங்கிலம் என இன்ன பிற மொழிகளிலும் ஸ்ரீ குரு சார்வபௌம வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தனி விலையோ ஆண்டு சந்தாவோ இல்லை. ஒரு முறை ₹250 செலுத்திவிட்டால் ஆயுள் முழுக்க வந்து கொண்டிருக்கும். மந்திராலயத்திலும் ஸ்ரீரங்க ஸ்ரீ சுமதீந்திர பிருந்தாவன சன்னிதானத்திலும் சந்தா செலுத்தலாம். முகவரி ஸ்ரீ குரு சார்வபௌம தமிழ் ஆன்மீக மாத இதழ் ஸ்ரீ சுமதீந்திர சுவாமிகள் பிருந்தாவன சன்னிதானம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடம் ராகவேந்திரபுரம் ஸ்ரீரங்கம் திருச்சி 6. முந்தைய பாகங்களில் எழுதியிருந்தது போல ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் நூல் வெளியீடு எங்கிருந்தாலும் முதலில் பூஜையில் சோலையப்பன் தெருவில் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ விஜயேந்திர பிருந்தாவனத்தில் வைத்து எடுப்பேன். இப்போது அதே வளாகத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனமும் இருப்பதால் வேலை மிக சுழுவாயிற்று எனக்கு. ஸ்ரீ விஜயேந்திரரும் ஸ்ரீ ராகவேந்திரரும் தான் என்னை ஸ்ரீ குரு சார்வபௌமாவில் ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் எழுத வைத்தனர் என்பதை என் உள்ளுணர்வு கூறுகிறது. கும்பகோணத்தில் ஸ்ரீ விஜயேந்திரரின் மூல பிருந்தாவனத்தின் முன் அமர்ந்து தியானித்த போது ஸ்ரீ விஜயேந்திரரும் ஸ்ரீ ராகவேந்திரரும் ஒருங்கே அனுகிரகித்ததை உணர்ந்தேன். ஸ்ரீ விஜயேந்திரருடையது மூல பிருந்தாவனம், ஸ்ரீ ராகவேந்திரருடையது மிருத்திகா பிருந்தாவனம். அடுத்தவர் மனத்தில் உள்ளதை எப்படி ஸ்ரீ விஜயேந்திரர் அறிவாரோ அதே போல் ஸ்ரீ ராகவேந்திரரும் அறிவார். முன்கூட்டியே தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் 2 வருடங்களுக்கு முன்பே அதை தெரிவித்து அதன்படி ஜீவனுடன் மந்திராலயத்தில் பிரவேசம் செய்தார். அப்படித்தான் தனக்காக முதலில் செய்யப்பட்ட பிருந்தாவனத்தை வேண்டாம் என்று சொல்லி காலியாக இருக்க வைத்து தமக்கு பின் 5வதாக வந்த ஸ்ரீ வாதீந்திரருக்கு என்று பின்னர் தெளிவுபடுத்தினார். இதையெல்லாம் நாம் முதல் பாகத்திலேயே கண்டோம் அல்லவா. தனக்கு பின் 7வது பீடாதிபதியாய் இன்னவர்தான் வருவார் என்பதையும் ஸ்ரீ ராகவேந்திரர் தமது பூலோக ஜீவித காலத்திலேயே அருளியிருந்தார். அதன்படி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பிறகு 7வதாக வந்தவரை இந்த 7வது பாகத்தில் விரிவாக காண்போம். ஸ்ரீ ராகவேந்திரரே குறிப்பிட்டு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்றால் அதிலே எத்துணை மகிமைகள் இருக்கும்.